சாக்ரட்டீஸ்வரர் பாருங்க, வாதியின திறன் இல்லாமல் வாதி வாதி வாதியில திறனற்ற என்னன்றானா, விமர்சனத்தை கையில் எடுத்துருவான். விமர்சனத்தை கையில் எடுத்துருவான். அன்பிற்குரிய மக்களுக்கு ஒன்று சொல்ல வரும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, கடைசி காலத்தில் கொடுங்கோளர்களான தலைவர்கள், தீய அமைச்சர்கள், துரோகம் இழைக்கும் நீதிபதிகள், பொய்யுரைக்கும் சட்ட மேதைகள் தோன்றுவார்கள். அது இந்த காலம்தானோ நமக்கு நினைக்க தோன்று. நபிகள்லாம் சொல்லியிருக்காங்க, என்ன சொல்கிறாங்க, அப்படி அவர்கள் காலத்தில் ஒருவேளை நீங்கள் வாழ நேரிட்டால் அவர்களுக்காக வரி வசூலிப்பவர்களாகவோ அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழே அவர்களுக்கு உதவி செய்வர்களாகவோ இருந்து விடாதீர்கள் என்கிறார். அந்த பாவத்தை நீங்கள் செஞ்சிடாதீங்க, தயவு செய்து அந்த பாவத்தை வாக்கு செலுத்தி செஞ்சு விட்டுறாதீங்க. அதான் கோழையின் கையில் இருக்கிற வால், திருடனின் கையில் இருக்கிற பணம், நயவஞ்சகனின் கையில் இருக்கிற பேனா, இது இருக்கிற வரை அந்த சமூகம் எந்த நலனையும் பெறாது என்று ஹஜ்ரத் அலி சொல்றார். இது நன்கு விளங்கிக்கணும். இங்கே கோழைகளிடத்திலே வாழும், நயவஞ்சகளிடத்திலே பேனாவும், திருடர்கள் இடத்திலே பணமும் இருக்குது. புரட்சியாளர் பகத்சிங் சொன்னதுதான் நான் சொல்லணும், புரட்சி என்பது வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய சமூகத்தை படைப்பதுதான். அப்படிப்பட்ட புரட்சி தான் இங்கே தேவைப்படுது. இது எல்லாம் தெரியுது, அநீதி நடக்குதுன்ட்டு, ஆனாலும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி ஓரமாக நின்று கத்திட்டு இருக்கலாம், அதுவும் பாருங்க சுற்றியும் மறைச்சி யாரும் வராத மாதிரி விட்டு இதுக்குள்ள நின்று கத்திட்டு போங்கடா, அதுதான் பிரச்சனை. என்ன பண்ணுறது? எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்கள், அருமை உடன் பிறந்தார்கள், தமிழ் சமூகத்திற்குள் தன்னினப்பகையும் உட்பிளவும் என்றைக்கு ஒழிகிறதோ அன்னைக்குத்தான் நம்ம தமிழ் சமூகம் உயர்வடையும் மேம்படும். நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்தியாவில் கூட, இந்தியா வந்து யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா என்று தான் இருந்திருக்கணும். அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது யுனைடெட் கிங்டம், பிரிட்டன், அவன் ஐரோப்பிய ஒன்றியம், ஐரோப்பிய யூனியன், அப்படி இந்தியா ஒரு யூனியன், இது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா, அப்படிதான் இருக்கணும். மாநிலங்களின் ஒன்றியம் தான் இந்தியா. இங்கே மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிற ஒழுக்கை சாதி வழி மத வழிய மாநிலங்கள் அல்ல. ஐரோப்பிய நாடு முழுமைக்கும் ஒரே மதம்தான், ஆனால் ஏன் தனித்தனி தேசங்கள்? மொழி வழியே தேசிய இனங்கள் நிலப்பரப்பை பெற்று தேசம் அடைந்து தனித்தனியாக வாழ்றான். இதுதான், இதை நன்கு விளங்கணும். பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் போனதற்கு காரணம் மதம், பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சதற்கு காரணம் மொழி இனம். எனவே தமிழ் தேசிய பிள்ளைகள், நாங்கள் தமிழ் தேசியர்கள் என்ற இன உணர்வை, தமிழ் மொழிப்பற்றை பிடித்து, தொப்புள் கொடி உறவு, தொப்புள் கொடி உறவு என்று பேசுவது இந்த தொப்புளுக்கும் அந்த தொப்புளுக்குமான கொடி உறவு அல்ல, ஒரே கொடி, உயிர்கொடி உறவு, மொழிக்கொடி உறவு தான், தமிழ் மொழிக்கொடி உறவு தான் அதுதான். அதை பிடித்து கொண்டு சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்ற இன உணர்வை முன்னிறுத்தி நாம் ஒன்றிணைந்து மேலெல வேண்டிய வரலாற்று கடன் கால தேவை உருவாகியிருக்கிறது. அதனால இது ஒரு தொடக்க நிலை போராட்டம் தான், தொடர்ந்து இந்த கருத்தை நாங்கள் வலியுறுத்துவோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதை நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தான், அதை நிறைவேற்றி கொடுங்கள் என்று இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். இதை தயவு கூர்ந்து நீங்கள் பரிசீலிக்க வேண்டும். உங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு தமிழர், ஒரு பெருந்தமிழர் ஆளுகிற போது இது நிகழ்ந்தது என்றால் வரலாற்று பெரும் பேறு உங்களுக்கு வரும். நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்களிடத்திலும் நீங்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பட்டியல் சமூகத்திலிருந்து தமிழ் தேசிய மக்கள், தேவேந்திர குல வேளாளர்களை விடுவித்து அவர்களை தேவேந்திர குல வேளாளர்கள் என்று சட்டப்பெயர் வைத்து நீங்கள் அரசாணை அறிவிக்க வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டுகிறேன். பன்னெடுங்காலமாக எமது மக்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து உணர்வு எழுச்சியில் அறவழியில் போராடி வருகிறார்கள். அதை நீங்கள் அன்பு கூர்ந்து பரிசீலிக்க வேண்டும். அவர்கள் உணர்வை வெளிக்காட்டத்தான் நாங்குநேரி தேர்தலிலே பல இடங்களில் எந்த இடத்திலும் அவர்கள் வந்து வாக்கு செலுத்த வரவில்லை.
ஒருவேளை அந்த முடிவை எனது மக்கள் எடுக்காமல் நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துவோம் என்று சொல்லியிருந்தால் உடனடியாக நிறைவேற்றியிருப்பார்களோ என்னவோ. ஐயோ, வாக்கெல்லாம் அங்கே போயிட போதும் அப்படி சொல்லியிருந்தா. ஏ, ஓட்டையில் அங்கிட்டு போட்டுவாம இருக்குப்பா, என்னப்பா பிரச்சனை, இதை நீக்கி கூட பண்ணிக்கி விட்டுருவோம்ப்பா அப்படின்னு சொல்லி இவர்கள் போடவில்லை என்றவர்கள் பூக்காத காய்க்காத மரத்திற்கு இவரும் தண்ணி ஊற்றுவதில்லை. அதனால் இவர் யாருக்கும் ஓட்டு போடலாம் நட்டம் இல்லை என்று விட்டு விட்டார். அதுதான் நடந்தது. அடுத்த தேர்தலில் அப்படி இல்லாமல் எதிர்ப்புரட்சி நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை, அன்பான வேண்டுகோள். இதை நிறைவேற்றுவார்கள். இதற்கு முன்பு திராவிட கட்சிகளில் இருந்த தலைமைகள் தமிழர் இல்லை, ஆனால் இன்று திராவிட கட்சியானாலும் இருக்கிற தலைமை நம்முடைய தலைமை. அந்த தலைமை இதை பரிசீலிக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். எனவே பட்டியல் சமூகத்தில் இருந்து, தாழ்த்தப்பட்டவன் என்ற இழிநிலையிலிருந்து என் தமிழ் சமூக மக்கள் விடுதலை பெறுவதற்கு நாங்கள் எப்பாடுபட்டேனும் உழைத்து அதை வெற்றி காணும்போம். இல்லை என்றால் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை மக்கள் கையிலெடுப்பது தவிர வேறு வழி இல்லை. எனவே அதை நோக்கி எங்களின் பெரும் பாய்ச்சல் இருந்து கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் நிறைவேற்றி காட்டுவோம். எனவே அன்பிற்குரிய மக்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், உணர்வு வயப்படக்கூடாது. இதிலே உணர்ச்சி வயப்படக்கூடாது. தம்பி செந்தில் அவர்கள் சொன்னது போல் அறிவு வயப்பட விட்டு சிந்திக்க வேண்டும். ஏனால் அறிவை உணர்வு வெல்வது இயல்பு, ஆனால் உணர்வை அறிவு வெல்வதுதான் உயர்வு. இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் எப்படி சிந்தித்தாலும் நமது மக்கள் எழுப்புகிற இந்த கோரிக்கை மிக நியாயமானது. எனவே இது அந்த குறிப்பிட்ட சமூக மக்களின் பிரச்சனை போராட்டம் என்றில்லாது தமிழ் சமூகத்தின் போராட்டம் என்றதை நீங்கள் பார்க்க வேண்டும். பன்னெடுங்காலமாக தாழ்த்தி வீழ்த்தி வைக்கப்பட்ட தமிழ் சமூகத்தில் பெருங்குடிகள் கிளர்ந்து எழுந்து இந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அரசு இதை கருணையோடு பரிசீலிக்க வேண்டும். இந்த கோரிக்கையை ஏற்று இதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி, கொட்டும் மழையிலும் உணர்வெழுச்சியோடு இந்த உரிமை போராட்டத்தில் பங்கேற்றிருந்த என் உறவுகள் அனைவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன்.